ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிபிசி. என்னடா 2023 எண்டு வந்துருச்சு. ரெட்மி நோட் சீரிஸை பத்தி பெருசா எந்த ஒரு விஷயமும் தெரியல. அடுத்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் போன் பத்தி லீக்ஸ் கூட தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல இந்தாங்க நியூஸை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சைனால நிறைய ஃபேமஸா இருக்கக்கூடிய டீனா இந்த மாதிரியான சில வெப்சைட் வந்து அபிஷியலான லீக்கவே வந்து கொடுத்துட்டாங்க. ரெட்மி நோட் 13 Plus ஸ்பெக்கெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டீசென்ட் லெவல்ல ஒரு மாதிரி நார்மலா செட் பண்ணியிருந்தாங்க. சரி, என்ன மாதிரியான ஸ்பெக்கெல்லாம் அஃபிகலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வரலாம் இப்படிங்கறதெல்லாம் சேர்த்து ஒரு கொலாபரேஷனா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட்மியோட நோட் 13 Plus அந்த ஸ்மார்ட் போனோட மோஸ்ட் ஸ்பெக் வந்து, அதாவது ஹை அண்ட் வேரியன்ட் தான், அந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் வந்து இப்போதைக்கு லீக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அஃபிஷியலான இமேஜஸ் எதுவும் பெருசா ரிவல் ஆகல. பட் இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஒரு 200 MP பிரைமரி சென்சார் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த 200 MP சென்சார் இன் சென்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜி, அதாவது என்னன்னா 4x வரைக்கும் ஜூம் போனாலும் பெருசா பிக்சல் டேமேஜஸ் எதுவும் இல்லாம போட்டோவோட கிளாரிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. அதான் வந்து இந்த ஒரு டெக்னாலஜியோட பெர்ஸ்பெக்டிவ். பட் என்னன்னா ஆல்ரெடி வந்து ரெட்மி சைட்ல இருந்து சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க பெருசா சாச்சுரேஷன் எல்லாம் போட்டோஸ்ல பண்ண மாட்டோம், ரொம்ப டீசெண்டா நீங்க ஆவரேஜா நேச்சுரலா என்ன போட்டோ எடுக்கிறீங்களோ அதை வந்து இன்னும் எப்படி பெட்டர் குவாலிட்டியில கொடுக்கலாங்கிறதா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சாச்சுரேஷன்ஸோ இல்ல ஓவர் கலரிங்கோ எல்லாம் எங்க போட்டோல இருக்காது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் இந்த 4x ஜூமிங் வந்து சேர்த்து பார்க்கும் போதுல போட்டோ உண்மையாவே வந்து போட்டோகிராபிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு செக்மெண்டான ஸ்மார்ட் போனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் சப்போர்ட்டிவ் கேமராஸ், அடிஷனலா இருக்கக்கூடிய கேமராஸ் பத்தி பெருசா எந்த ஒரு நியூஸும் கிடையாது. பட் 8 MP இருக்கும் அப்படிங்கிற ஒரு அல்ட்ரா வைட் இருக்குங்கிற என்னோட தாட் இருக்கு. அது போக ஒரு 2 MP டெப்த் ஆர் மேக்ரோ இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு செக்மெண்ட் தான் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் செல்ஃபீஸ் வழக்கம் போல 16 MP அதையுமே கொடுத்துருவாங்க. ஓப்பனிங்க கன்ஃபார்ம் ஆன ஸ்பெக்கை வந்து ரிவீல் பண்ணிட்டு டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு வரும்போதுல பொதுவா இப்ப வந்து நமக்கு ட்ரெண்ட் செட்டப்பா இருக்கக்கூடிய அந்த கவுட் டிஸ்பிளேஸ் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் லீக் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய 120Hz ரெஃப்ரெஷ் இருக்கக்கூடிய அமலெட் டிஸ்பிளேஸ், கவுட் அமலெட் டிஸ்பிளேஸ் இருக்குதா மோஸ்ட் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஸ்பிளேட் ஸ்பெக் ஷீட்னு பார்த்தோம்னா வழக்கமா தெரிஞ்சதான் எப்பயுமே பெஸ்டா கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் கவுட் அமலெட் டிஸ்பிளேஸ் அப்படிங்கும் போதுல அது இன்னுமே வந்து ரொம்ப ஒரு பிரீமியம் செக்மெண்ட் ஃபீல் பண்ற மாதிரியான செக்மெண்ட் ஸ்கிரீன் தான். அந்த டிஸ்பிளேட ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே சாட்டிஸ்பைங்கா இருந்ததுன்னு சொல்லலாம். அது போக பேட்டரிஸ் பத்தியுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு 4860 mAh பேட்டரி, ஆக்சுவல் டெக்னிக்கலா சொன்னோம்னா இந்த அளவுக்கு சொல்லணும், பட் ஒரு 5000 mAh பேட்டரி அதை சார்ஜ் பண்றதுக்கு 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். ஆக்சுவலா 120W வந்து இப்ப ரொம்ப காமன் ஆயிருப்போச்சு. அதுவும் ரெட்மியோட அந்த ப்ரோ பிளஸ் வேரியன்ட்டுக்கு இது வந்து நார்மல் தான், 120W கொடுப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாவே நம்பலாம். அதனால இது வந்து ஏத்துக்கிற மாதிரி கண்டிப்பா நம்பக்கூடிய ஸ்பெசிபிகேஷனா தான் இருந்தது. அதே நேரத்தில் இந்த ஸ்மார்ட் போன்ல பெருசா ரிவேல் ஆகாது ப்ராசஸர் பத்தி, என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பத்தி தான் எங்கேயுமே ரிவேல் ஆகல. அண்ட் போன டைம் டிமென்சிட்டி ட்ரை பண்ணாங்க, 12 Pro Plus பொறுத்த வரைக்கும் 1080 யூஸ் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை இந்த டைம் ஸ்னாப்டிராகன் கொண்டு வந்தாங்கன்னா 6th Gen ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கொண்டு வரலாம், இல்லைன்னா ஸ்னாப்டிராகன் 782 5G அந்த ப்ராசர் கொண்டு வரலாம். இந்த ரெண்டு ப்ராசர் வாய்ப்பு இருக்கு. இல்ல டிமென்சிட்டி சைடு வந்தாங்கன்னா டிமென்சிட்டியோட 7200 கொண்டு வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து சான்சஸ் நிறைய இருக்கிறனால கரெக்டா இந்த ப்ராசர் தான் கொடுக்க போறாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலா என்னோட தாட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்னாப்டிராகனோட 6th Gen ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட இந்த வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாலஜி இருக்கு. பட் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா அந்த ஒரு செக்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கடுத்து 695 இல்லை வேற ஏதோ ஒன்று கொடுக்கலாம். பட் என்ன மாதிரி எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது கரெக்டா தெரியல. ஏன்னா அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஃபோன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ராசஸ் கொடுக்கணும். அப்ப ப்ரோ வேரியன்ட் வந்து ப்ரோ பிளஸ் வேரியண்டை கொஞ்சம் ஏதாவது பெஸ்டா பண்ணி கொடுக்கணும். என்ன ப்ராசஸர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் சஸ்பென்ஸாவே தான் இருக்கு. அண்ட் பட்ஜெட்ஸ் பத்தியுமே இப்போதைக்கு பெருசா பேச முடியாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு 20,000 செட் பண்றோம் அப்படின்னா அது 25,000 வரைக்கும் கொண்டு வந்துடுறாங்க. லாஸ்ட் போகோவோட செக்மெண்ட்லாம் எக்ஸ்பை சீரீஸ்லாம் அதெல்லாம் பண்ணாங்க. அதனால ஸ்பெக் ப்ரைஸ் பத்தியும் பெருசா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண முடியல. 25 வைப்பாங்க, 30 வைப்பாங்கலாம் சொல்ல முடியல. 25 போலாம், 30 போலாம். இந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து இந்த ப்ரோ பிளஸ் வேரியன்ட் இருக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஓவராலா தெரிய வந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயமா இருந்தது. அதை உங்களோட ஷேர் பண்ணிங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.